கல்யாணம் நல்லா நடந்துச்சு. ஆனா சாந்துபா எப்ப வந்த பக்ரியோடவே இருந்தாரு. பாபா ஓ மீரம்பாய், வண்டியை நிறுத்துங்க, ஒரு நிமிஷத்துல வரேன். வண்டி நிறுத்துங்க. சலாம் வலைக்கும். வலைக்கும் சலாம். படை பாயசத்துடன் தங்களுக்கு விருந்து வைக்க நேற்றெல்லாம் தேடிக்கொண்டிருந்தோம். தாங்கள் வராமல் வீடு வீடாய் சென்று பிச்சை கேட்கிறது நியாயமா? சாந்து பட்டேல், ஆசை பாசம் மோகம் சுயநலம் ஆகிய எதையும் என் மனது நாடாததால் காரம் உப்பு தித்திப்பு புளிப்பு இந்த ருசியையும் என் நாக்கு நாடாது. ஆசை இல்லாத போது சபலம் எதற்கு? மேலும் ஒரு திருமண சாப்பாட்டை காட்டிலும் நூறு தாய்கள் போடுகின்ற பிச்சை சோரே அடியேனுக்கு அறுசுவை விருந்தாகும். எல்லாம் தெரிந்த தங்களுக்கு நான் என்ன சொல்வது? ஊருக்கு போகலாம் வாருங்கள். நான் இங்கேயே இருக்கிறேன். ஏன், எதற்கு? கடவுளின் கட்டளை. சரி, எனக்கு உத்தரவழியுங்கள். நல்லது. பிரயோஜனம் இல்லாம போச்சு. கடைசியில நானே அதை தேடறதுக்கு போனேன். அப்போ பிஜிலி 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 தேடி தேடி அறுத்து போனாயா சாந்துபாய் பட்டேல்? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பிஜிலி எங்க இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியும். சொல்லுங்க, என் பிஜிலி எங்க இருக்கு? பிஜிலி வந்துட்டியா? இத்தனை நாள் என்ன விட்டு எங்க போன? நீங்க சாதாரண மனிதர் இல்ல. கடவுளா வந்து என் பிஜிலியை தேடி கொடுத்தீங்க. இந்த நன்றி கடனை எத்தனை ஜென்மத்திலையும் தீர்க்க முடியாது. அது என்னுடைய ஊக்கா, அதுல புகையில் இருக்கு. பற்றவை நெருப்பு தேவையாச்சே. அப்ப தண்ணி நீங்க சாதாரண மனிதர் அல்ல, கடவுளின் அவதாரம். இப்படி பஞ்சபூதங்களையும் தன் வசத்துல வச்சிருக்கிற பரமாத்மா அவர். அவர் அங்க வசிக்கிறதால வருங்காலத்தில் அந்த ஷிர்டி கிராமம் ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலமா மாறப்போகுது பாருங்க. ஆமா, நீங்க சொல்றது அவ்வளவும் உண்மைதான். வாங்க சாயி.
வாயாஜி அண்ணி. என்ன அண்ணி? அண்ணி, இன்னைக்கு மத்தியானம் என்ன பதார்த்தம் செஞ்ச? அது வந்து அம்மா பக்ரி வந்திருக்கு அம்மா. இரண்டி வர அல்லாஹ் நல்லதே செய்வார். அம்மா பதார்த்தம் மறந்து போயிட்டேன்ப்பா. தம்பி கூப்பிட்டியாக்கா? இரு பதார்த்தம் கொண்டு வரேன். என்ன நீ இது பக்கிய போய் நீ தம்பின்னு கூப்பிடுற? என்னமோ அவனை பார்த்தா தம்பின்னு கூப்பிடணும் போல தோணுது. கூட பிறந்தவன் இல்லாத எனக்கு கடவுள் கொடுத்த துணையா இருக்கான் நீ அவன். அது இல்ல பக்ரி, நான் சொன்னது உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தப்புப்பா, தப்பு. அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது. மாமான்னு கூப்பிடணும். மாமா, ரெண்டு பேரும் சாயங்காலம் விளையாடலாமா? ஆகட்டும் தாச்சியா. அட, இவன் பேரு அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எல்லாம் தெரியும் அண்ணி. நீ அதிசயமா சொல்ற அண்ணி. ஒரு பரதேசிக்கு போய் தம்பின்னு சொல்ற. இப்ப கடவுள் மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியுங்கிற. நாளைக்கு அவர் படத்தை வீட்டுல வச்சு பூஜை கூட பண்ணுவா போல இருக்க. அந்த நாள் கூட வந்தாலும் வரலாம், யாரால சொல்ல முடியும்? இந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? இது எதுக்கு அண்ணி? கோதுமா கொஞ்சம் தரியா அண்ணி? உனக்கு எல்லாம் தெரியுண்டா வாழு பயல. சாயி, இது கண்டோபதேவர் ஆலயம், இந்துக்களோட தேவாலயம். மகமதியரான நீங்க? நான் மகமதியனா? நீ மகமதியனோ இல்ல பாரசீகனோ எங்களுக்கு என்ன தெரியும்? கழுத்து மேல தலை உள்ள எந்த பயலும் உன் அவதாரத்தை பார்த்து உன்னை இந்துன்னு சொல்ல மாட்டான். நீ உள்ள நுழையவே கூடாது, வெளியில போ. எதுக்கு பார்த்தேன் அவர் அப்படி வருக்கீங்க? வெறுக்கிறதாவது. இன்னைக்கு சனிக்கிழமைன்னு விட்டுட்டோம். இல்லாத போனா கிழிச்சிருவோம், கிழிச்சு காய வச்சிருவோம். ஒரு சாயபு இந்து கோயிலுக்குள்ள துணிச்சலோட நுழையிறத தட்சணைக்கு ஆசைப்பட்டு நீ தடுக்காத இருக்கலாம். ஆனா மத தர்மத்துக்கு பாடுபடுற நான் ஒப்புக்கொள்வேனா? தெய்வத்தையே ஏத்துக்காத நீங்க மத தர்மத்தை பத்தி பேசுறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் எனக்காக பேசலையா, ஊரு பெரியவனா மக்களுக்காக பேசுறேன். அது என் தர்மம். தேவோடு மனுஷன் சிருஷ்டிச்சாடே காணி குலால்னி மதால்னி காது. இறைவன் மனிதனை படைத்தான், ஜாதி மதம் இல்லை. காட் கிரியேட்டட் ஹியூமன் பீயிங்ஸ் பட் நாட் காஸ்ட் அண்ட் கிரீட். பகவான் இன்சான் கு பனாயா மகர் ஜாத் ஔர் தர்ம் நஹி. அப்பா, கால் ரொம்ப வலிக்குதுமா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஆ வேண்டாம், சாப்பாடு குடுக்கலன்னா மாமா பசியால கஷ்டப்படுவாரு. அவரு கஷ்டப்பட மாட்டாருப்பா, நீதா. ஒருவேளை அவருக்கு சாப்பாடு போடலன்னா உன் உயிரே துடிதுடிச்சு போயிடும். எனக்கு மட்டும்தானா? உனக்கும் தான். வா. என்னடா இது? எந்திரி அக்கா, தினந்தோறும் என்னை தேடி கொண்டு வந்து வயிற்றுக்கு சாப்பாடு போடுகிறாயே, இந்த பைத்திய பக்கிரி மேல் உனக்கே இவ்வளவு பாசம்? கடவுளுக்கு நைவேத்தியம் படிச்சிட்டு தானே பக்தர்கள் பிரசாதம் எடுத்துக்கிறது. வாங்கிக்க தம்பி. அல்லாஹ் மாலிக். நஹி சத்யாத் பரோ தர்ம நான்ருதாத் கோர பாதகம் நாஸ்தி தானாத் பரோ பந்து பசுபக்ஷாதி ரக்ஷணம் பசுபக்ஷாதி ரக்ஷணம்.
இந்த உலகத்துக்கெல்லாம் நீதான் தந்தைன்னு சொல்றாங்களே, ஏ தந்தையே என்ன கொண்டு போயிருப்பா, எனக்கு தாவ கொடுத்திருப்பா, வா 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 அப்பா வா. மகனே யாரு வேண்டாம், நான் குஷ்டரோயி, அழுகி நாறி போறேன், என்ன தொடாத, என்ன நீ தொட்டேன்னு தெரிஞ்சா இந்த ஊர்ல உனக்கு ஒரு வாய் தண்ணி கூட தரமாட்டாங்க, போயிடு போயிடு. பைத்தியக்கா, உன்னிடம் ஒரு குஷ்டரோகம் தான் உண்டு, என்னிடம் இந்த அகில உலகத்தில் உள்ள சகல ரோகங்களும் உண்டு, அவற்றிற்கு நிவாரணமும் உண்டு, பயப்படா. இவ்வளவு அன்பு காற்ற நீங்க யாரு பாபா? நீங்க யார்? நீதான் கூப்பிட்டாயே பாபா என்று. பாபா என்றால் தந்தை என்று அர்த்தம். பாபா, நான் உனக்கு தந்தை தான். பாபா எழுந்து எழுந்திரு மகனே, மெதுவா பாபா. புராதனம் பகவான் பாதஸ்பர்சஞ்ச பவித்ரம் ஸ்ரீகரம் பவே ஆலயம் புவனாலயம் ஆலயம் புவனாலயம். எழுந்திரு மகனே, மெல் பா, இப்படி திரும்பு. இந்த நெருப்பு உன்னை குணமாக்கும். உடலின் குஷ்டரோகத்தை காட்டிலும் உன் உள்ளத்தில் உள்ள மறைவான குஷ்டரோகம் அதிக பயங்கரமானது. மூட பழக்க வழக்கத்தை மூட்டை கட்டி வைத்து விட்டு பார்த்தால் எல்லாம் உனக்கே புரிந்துவிடும். ஒரு கதாகாலட்சேபம், நீ ஒரே அடியா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தீனா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன வெட்டி பசங்க நினைச்சியா? ஆயிரம் சொன்னாலும் நீ ஆத்துல இறங்க அனுமதிக்க மாட்டோம். நான் குளித்து இந்த தண்ணீர் கெட்டுவிடும் என்றால் இனி நான் குளிக்கப் போவதே இல்லை. அல்லாமே கவனிங்க ஷிரடி கிராம மக்களே, இன்னையிலிருந்து அந்த பக்கிரி பய மவனே நம்ம ஊர் ஒதுக்கி வைக்கிறது. பாபா பாபா, எங்க எங்க பாபா? எங்க எந்த பாபா? சாய் பாபா. எனக்கு மறுபிறவி கொடுத்த அந்த மகான் பாபாவை நான் உடனே தரிசிக்கணும் ஐயா. நீ பாபுஜி இல்ல? அமாவாதியார் ஐயா. அப்போ குஷ்டரோகம்? பாபா அதையெல்லாம் குணப்படுத்திட்டார் ஐயா. பாபா பாபா பாபா, உங்க தயவாலே குஷ்டரோகம் குணமாயிடுச்சு. கர்மத்தை பொறுத்தே சகலமும் நடக்கிறது. நீ செய்த பாவத்திற்கு தண்டனை நேற்றோடு முடிந்தது. இனி சன்மார்க்கத்தில் நடமகனே, கடவுள் காப்பாற்றுவார். யாராலும் தீர்க்க முடியாத ரோகத்தை தங்கள் கை ஸ்பரிசத்தால் குணப்படுத்தி விட்டீர்களே,
தங்களை விட வேறு தெய்வம் யார் இருக்கிறார்கள் பாபா? இந்நிகழ்ச்சியின் மூலம் நீர் தன்வந்திரியை காட்டிலும் பெரிய வைத்தியரென நிரூபித்து விட்டீர். நான் கடவுள் இல்லை, வைத்தியனும் இல்லை, அந்த தேவனே வைத்தியன். நான் வைத்திய சகாயம் செய்பவன் மட்டுமே. போய் வாருங்கள். நீ போகவில்லையா? எங்கே போவேன் பாபா? ராமன் இருக்குமிடமே அயோத்தி, சிவன் இருக்குமிடமே கைலாசம், தாங்கள் இருக்கும் இடமே புண்ணியஸ்தலம். தாங்கள் அனுமதித்தால் தங்களின் பாதங்களிலேயே விழுந்து கிடக்கிறேன் பிரபு. அல்லா மாலிக். இந்த அப்படிமா, இத வாங்கிக்க. சலாம் பாபா. அல்லா மாலி. அல்லா நல்லதே செய்வார். ஊர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கிறத பார்த்திருக்கிறோம், ஆனா ஊரே பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா மாறினத இந்த ஷிரடியில தான் பாக்குறோம். உங்களுக்கு அப்படி பைத்தியகாரத்தனமா தெரிகிற அந்த விஷயம் என்னய்யா? என்னவா? ஒரு கோயில கட்டி அதுல ஒரு கல்லை வச்சு அத தெய்வம்னு கும்பிடுறது, உங்க ரத்தத்திலேயே ஊறி போனது சரிதான் தொலையுதுன்னு விட்டுட்டா உங்க பைத்தியகாரத்தனம் ஒரே அடியா பெருகி போய் எங்க இருந்தோ வந்த ஒரு நாடோடி பக்கிரி பயல தெய்வம்சம் பொருந்தியவர்னு தலையில தூக்கி வச்சுக்கிறது பைத்தியகாரத்தனம் இல்ல பாட்டியா? சாய்பாபா விஷயத்துல உங்க கண் இன்னும் திறக்கலையா? ஏண்டா ஐயா, நான் என்ன கண்ண முடிக்கடா பேசுன? இல்லையா, கண்ண திறந்துகிட்டு தானே பேசுனீங்க. பின்ன என்ன அந்த அம்மா என்னவோ சொல்றாங்க? அது பக்தி பைத்தியத்துல அப்படி ஆயிட்டாங்க பாவம். போது நிறுத்துங்கய்யா. சாமியா ஆத்திரப்படாதீங்க, இப்படி கோயிலுக்குள்ள செருப்போட வர இந்த நாத்திகருக்கு பாபாவோட பெருமை எங்க புரிய போது? என்னம்மா ஒரு பெருந்தன்மை, அர்த்தம் புரியாத மொழியில பேசிக்கிட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரரை எல்லாம் போட்டு குழப்பறதா? அந்த பாபோஜிக்கு குஷ்டரோகம் இப்ப அடியோட போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அந்த பக்கிரி ஊற விட்டு போன உடனே அவன் மந்திர ஜாலம் எல்லாம் மறைஞ்சு பாபோஜிக்கு குஷ்டரோகம் திரும்ப வந்துடும். அந்த மந்திரக்காரன் உடைக்கிற தேங்காய பொறுக்கி திங்கிற உங்களுக்கு இப்ப அர்த்தம் புரியாது. என்னாட்டம் உள்ளவங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. டேய் ரெண்டு கால் நாயே, அந்த மகானை பத்தி வாய்க்கு வந்தத பேசுன அழுகி போயிடும். சாய்பாபா இந்த ஊருக்கு இன்னைக்கு வரலடா, எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி வந்தவர். அந்த நாள்ல ஊருக்கு வெளியே வேப்ப மரத்துக்கு கீழே மண்டபம் இருந்துச்சு, அதுல உட்கார்ந்து பகல் ராத்திரி எல்லாம் நித்திரை பசியணி இல்லாத கோர தபசு செஞ்ச மகாத்மா அவரு. பாட்டியம்மா இந்த கண்ணாமூச்சி கதைய வீட்டுக்கு போய் மாமனார்கிட்ட சொல்லு, வாய பொளந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஊருக்கு வெளியே வேப்ப மரத்துக்கு கீழே மண்டபம் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. அப்படின்னா அந்த மண்டபம் என்னாச்சு? காக்கா எடுத்துட்டு போயிடுச்சா? டேய் என்ன பேசுற நீ? அத அந்த மகானுபாவனே பூமியில புதைச்சு வச்சிருக்காரு, தோண்டி பார்த்தா இப்பவும் சிதையாம அப்படியே இருக்கும். சரி தோண்டுவோம், அப்ப புரிஞ்சிடும் மண்டபாளம். நான் சொல்றது நிஜம்னா என்னடா செய்வாரு உங்க ஐயா? மொட்டை அடிச்சுக்கிட்டு ஊர்வல வருவார். அதானா உள்ள ஆஸ்தி எல்லாம் ஊருக்கே எழுதி வச்சுட்டு பக்கிரி மாதிரி ஆயிடுவார். இல்ல என்ன, நீங்க சும்மா இருங்கய்யா, உங்க பேச்சுல எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. சரி வாங்க. நில்லு, மண்டபம் அங்க இல்லன்னா அந்த பக்கிரிய ஊர்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு ஒப்புக்கொள்றீங்களா? அவரை வெளியேற்றுறதோ நீங்க வெளியேறுவீங்களோ, முதல்ல வாங்கடா அங்க போய் பேசிக்கலாம். வாங்கடா. பசங்களா, இப்பவாவது புரியுதா?
அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அணையான எரியிற அந்த தீபங்களை பாரு. அது தீபங்கள் இல்ல, உம்மாதிரி உள்ளவங்க பாவங்களை எரிக்கிற நெருப்பு. இப்பவாவது உன் கண்ணை திறந்து உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகாத்மா கால்ல விழுந்து உன் பாவத்தை போய்கிட்ட. தயவு செய்து இதை முன்பிருந்ததை போல் மூடிவிடுங்கள். இது என் குருஸ்தானம். எத்தனையோ ஆண்டுகள் நான் கடும் தவம் இருந்து தானாக எரிய வைத்த தபோ ஜோதி அது. அதை பங்கப்படுத்தாதீர்கள். என்ன மன்னிச்சிடுங்க பாபா, என்ன மன்னிச்சிடுங்க. அல்லா மாலிக். எனக்கு மொட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணித்தானே இந்த திட்டத்தை போட்டீங்க நீங்க. பந்தயம் கட்டணும், பந்தயம் கட்டினது நீங்க. நீங்க மொட்டை அடிச்சுக்குங்க, நீங்க ஆசி வித்துக்குங்க, நீங்க எடுங்க, நீங்க அந்த சாய்பாபா செய்யற வேலையில ஒரு தவறை கண்டுபிடிச்சு அவனை இந்த ஊர்ல இருந்து விரட்டினாதான் எனக்கு மனசாந்தி கிடைக்கும். தினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? வீட்டுக்கு விட பிச்சை எடுக்கிறான், பசங்களோட கோலி ஆடுறான். ஒரு நாளைக்கு பசங்க மேல கல்ல போட்டு கொன்னுட்டு பழைய பாபா மேல போட்டு ஊரை விட்டே வெளியே திட்டான். எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். நோயாளிகளுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கிறான். அவன் மருந்துக்கு பதிலாக நோயாளிகளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு பழைய பாபா மேல போட்டு ஊரை விட்டே விரட்டிட்டா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். எல்லாரும் கடையிலயோ என்ன வாங்கலாம். அத அவன் என்ன செய்யறான்? ஒருவேளை உன்னாட்டம் உள்ளவனுக்கு அற விலைக்கு வித்துடுறான். மசூதியில விளக்கேத்தி வைக்கிறான். மசூதியில? மசூதியில தாங்க விளக்க. விளக்கேத்தி வைக்கிறான். விளக்கு சலாம் பாய். எதுக்கு பாய் என்ன இந்த இடத்துக்கு வர சொன்னீங்கோ? மகமது பாய். என்ன நடந்தது பாய்? உங்க மகமதிய மதத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போது பாய். எங்க மகமதிய மதத்தை யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோபம் வரும். நீ அசல் மகமதிய, அதனால உனக்கு கோபம் வருது மகமது பாய். நீ தினமும் அந்த பக்கிரிக்கு எண்ணெய் கொடுக்கற, அந்த எண்ணெய் அவ என்ன செய்யறான் தெரியுமா? புனிதமான மசூதியில இந்து கோயில் மாதிரி விளக்க ஏத்தி உங்க மகமதிய சம்பிரதாயத்தை இவ வீட்டு முன்னால இருக்கிற சாக்கடையில கலந்துடுறாரு. அத நினைச்சா ஏன் நெஞ்சு வடிச்சிடு போல இருக்கு. மகமது பாய், உன் மதத்தை காப்பாத்திக்க. இன்னையிலிருந்து அந்த பக்கிரிக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் தர மாட்டேன். நான் மட்டுமில்ல, எங்கள் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன். புனிதமான தீபத்தை பாழடைஞ்ச மசூதியில ஏத்தி நம்ம எண்ணையோட நம்ம இந்து மதத்தையும் எரிக்கிறதுக்கு கங்கணம் கட்டுற அந்த சாய்பாபாவோட செயல நீயே 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 தடுக்கணும் மாதவராவ் பாண்டே. மதாபிமானம் உன்ன மாதிரி எனக்கும் உண்டு பாட்டேயா. இன்னிலிருந்து அந்த பக்கிரிக்கு எண்ணெய் இல்ல, தண்ணி கூட யாரும் தராதபடி செய்யறேன். அது வர பக்கிரி, இப்ப என்ன செய்வேன்னு கவனிக்கிறேன். கவனிச்சு எல்லாருக்கும் காட்டுறேன். சாயி பாபா பாபா. மிளகு ஜீரம் கொடுங்க. அல்லாஹ் நல்லதே செய்வார். என்னையெல்லாம் தரமாட்டேன், நீங்க போனா போதும். போங்க பாபா, போங்க போங்க. கடவுள் உனக்கு நன்மை செய்வார். ஸ்ரீ ராமச்சந்திரனாக பட்டவர் தன் தந்தையாகிய தசரத மகா புராணம் பக்த மகா ஜனங்களே, உங்க முக்கா பக்கிரி கடவுளுக்கு எந்த கடையிலையும் சொட்டு எண்ணெய் கூட கொடுக்கல. இன்னைக்கு மசூதியில எப்படி விளக்கேத்துறான்னு பாக்குறேன். பாபுஜி, இந்த மனிதர்கள் என்ன பைத்தியக்காரர்கள்! அவர்களது பாவத்தின் இருட்டை போக்க நான் செய்கின்ற முயற்சியை அவர்களே தடுக்கிறார்களே.
என்ன யாரும் தரலீங்களா? அறியாதவர்கள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி மசூதியில எப்படி விளக்கேத்தி வைக்கிறது? நல்ல காரியத்துக்காக எடுக்கின்ற அவசியமான செயலை எந்த சக்தியும் நிறுத்தாது பாபுஜி. பாபுஜி. பாபா, இந்த நேரினால் அந்த ஞான தீபங்களை ஏற்றி வை. உத்தரவு. அருகதையில்லாவிட்டாலும் அனுமதியுங்கள். ஒருமுறை தங்கள் காலடியை தொடுகின்ற அந்த பாக்கியத்தை அருளுங்கள். அனைவரும் உள்ளே வருவதற்கு அனுமதியுங்கள். மானிடராய் பிறந்தவர்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லாமல் எங்கே கதவுகள் திறந்திருக்கிறதோ அதுதான் துவாரகை. இந்த துவாரகை உங்களுடையவே, உங்களுக்காகவே நான். பகவான் சாய்நாதருக்கு! பகவான் சாய்நாதருக்கு! பாவங்கள் தீர தீபங்கள் ஏற்றி வாழ்த்த பாபாவே, தர்மம் போதித்த பாபாவே, ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்தோம் ஐயாவை, தினம் தரிசிப்போம் பாபாவை. எங்க பாவங்கள் தீர தீபங்கள் ஏற்றி வாழ்த்த பாபாவே, தர்மம் போதித்த பாபாவே, ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்தோம் ஐயாவை, தினம் தரிசிப்போம் பாபாவை. பகவானை கண்ட சாயி, அன்பு பரிவாக நின்ற சாயி, கோலி விளையாட்டை கூடி விளையாடும் குழந்தையே தான் சாயி, தெய்வ குழந்தையே தான் சாயி. வாசங்கள் வேறென்ன, வர்ணங்கள் வேறென்ன, பூவெல்லாம் ஒன்றல்லவா, சொன்ன பூ உள்ளம் உனதல்லவா, எங்க மனதுக்குள் வேதங்கள் புல்லாக முள்ளாக தலைதன்னை களைந்த சாயி, கருணை பொழிந்த சாயி. எங்க பாவங்கள் தீர தீபங்கள் ஏற்றி வாழ்வித்த பாபாவே, தர்மம் போதித்த பாபாவே, ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்தோம் ஐயாவை, தினம் தரிசிப்போம் பாபாவை. என்று அன்னம் இட்டவர் மேலோர் என்றார், கிணறு இறச்சாத்தான் ஊரும் என்றார், பாவிகள் நோய் தீர்த்து புனர்ஜென்மம் நீ தந்து ரோகத்தை நீ சுமந்தார், அவர்கள் பாவத்தையும் சுமந்தார். நீ எங்கு பிறந்தாயோ, எங்கெங்கு திரிந்தாயோ, உன் பெருமை என்னவென்போ, நீயே என்றென்றும் எங்கள் தெய்வம். இந்த துவாரகை மண்ணில் நீ வந்த போது புண்ணியம் வந்ததையா, மனம் புத்தொளி கொண்டதையா. எங்க பாவங்கள் தீர தீபங்கள் ஏற்றி வாழ்த்த பாபாவே, தர்மம் போதித்த பாபாவே, ஜென்ம ஜென்மங்கள் நாம் செய்த புண்ணியம் தானே தரிசித்தோம் ஐயாவை, தீனம் தரிசிப்போம் பாபாவை, தரிசித்தோம் ஐயாவை, தீனம் தரிசிப்போம் பாபாவை, தரிசித்தோம் ஐயாவை, தினம் தரிசிப்போம் பாபாவை.
பாபா, உங்க ஆசீர்வாதத்தால இந்த வருஷம் வியாபாரத்துல லாபம் நிறைய வந்துச்சு. அதனால என் திருப்திக்காக இந்த குதிரையை காணிக்கா ஏத்துக்குங்க பாபா. தயவு செஞ்சு இதை ஏத்துக்குங்க பாபா. இதன் பெயர் சியாம் சுந்தர். துக்காராம், இப்படி வா பாபா. சியாம் சுந்தரை கண்ணை இமை காப்பது போல் நீ காக்க வேண்டும். ஆகட்டும் பாபா. தாச்சா அம்மா, தாச்சா அம்மா, கடைசியா பாபாவை ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கடா. அம்மா, நீ இந்த நிலையில துவாரகா மை வரைக்கும் நடக்க முடியாதம்மா. பாபாவை பார்க்கிற பிராப்தம் இருந்துச்சுன்னா பிரேதம் கூட எழுந்து நடந்து வருமேடா. வா பாப்பா போலா. நீ இருமா, நான் போய் வண்டி கொண்டு வரேன். பாபா வந்துட்டியா? பாபா வந்துட்டியா? கடைசி நேரத்துல இந்த ஏழையோட ஆசைய பூர்த்தி செய்ய வந்திருக்கியா ஐயா? எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ இந்த ஜென்மத்துல உன்னை தியானம் செஞ்சுக்கிட்டு ஓம் சந்நிதியில என் வாழ்க்கைய தள்ளிட்ட. இந்த ஜென்மத்துக்கு, இந்த ஜென்மத்துக்கு இது போதும் பாபா, இந்த ஜென்மத்துக்கு இது போதும். ஆனா மறுபிறவி நான் எடுத்தா உன்னா ஒரு வாட்டி உன்ன கண்ணார பாக்குற பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியா ஐயா, கொடுப்பியா? நான் மனிதனாய் பிறக்கும் ஒரு ஜென்மத்திலும் உன் வயிற்றிலேயே பிறக்கிறேன். போதும் பாபா போதும், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமா போயிடுவேன். பாபா என்னிலிருந்து தாச்சியா உன் பொறுப்பு. பாயாஜி, நீ ஒன்றும் கவலைப்படாதே. தாச்சியாவை என் உயிருக்குயிராய் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நாராயண நாராயண நாராயண. அம்மா தாச்சி, அழாதே தாச்சி, அழா. சாவும் வாழ்வும் தெய்வாதீனமான உன் அம்மா சரீரத்தால் உன்னை விட்டு விலகியிருக்கலாம், ஆனால் ஆத்மாவுக்கு சாவில்லை, அழிவும் இல்லை. ஆத்மா என்றும் சிரஞ்சீவி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக நைனம் க்ளேதயந்த்யாபூ நசூஷயதி மாருதஹ. அண்ணில்ல, என் பொண்ணு இல்ல, என் தங்க இல்ல, தின்னுமா? சொன்னா கேட்க மாட்டேன், திங்கிறியா இல்லையா? என்னாச்சு பாப்பா? சாமா, நீ உடனே போய் துக்காராமை அழைத்து வா. ஆகட்டும் பாப்பா. ஆ
என்னை எதற்கு அடித்தாய்? உங்களை நான் அடிக்கிறதா பாபா? எப்படி அடித்திருக்கிறாய்? நான் எப்ப அடிச்சேன் பாபா? என் பிள்ளை சாம் சுந்தரை அடித்தால் அது என்னை அடித்த தாட்டம் தானே? பாபா என்ன மன்னிச்சிடுங்க பாபா, இனி அடிக்கவே மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க பாபா. அல்லா மாலிக். சியாமா. பாபா அதிகாரிகள் வருகிறார்கள், அவர்கள் அமர ஏற்பாடு செய். ஆகட்டும் பாபா. பாபா இந்த உலகத்தில் ஒவ்வொரு அணிவிலும் ஒவ்வொரு உயிரிலும் நீயே இருக்கிறாய், நீயாக இருக்கிறாய் என்பதற்கு இதை காட்டிலும் சாட்சி வேற என்ன வேண்டும் ஐயா? பாபா அதிகாரிகள் வருவது தங்களுக்கு எப்படி தெரியும்? வணக்கம் பாபா. அமருங்கள். ஸ்ரீ சாய் பாபா எனப்படுகின்ற தங்களுக்கு தூலியா கோட்டாரின் விண்ணப்பம். கங்காராம் எனப்படும் இத்திருடன் போலீசில் பிடிபட்ட சமயத்தில் தான் அபகரித்த பொருள்களை சாய்பாபா என்ற தாங்கள் கொடுத்ததாக கோர்ட்டில் சொன்னான். தங்களை கோர்ட்டுக்கு வரவழைக்க மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பினார். ஆனால் தங்கள் பக்தர்களின் மனுவை கோர்ட் அனுமதித்த காரணத்தால் தங்களின் இருப்பிடத்திற்கே வந்து விசாரிக்க முடிவு செய்தோம். விசாரணை ஆரம்பியுங்கள். தமது பெயர் என்ன? அனைவரும் என்னை பாபா சாய்பாபா என கூப்பிடுகிறார்கள். தமது தாய் தந்தையர்? தம் தாய் தந்தையே என் தாய் தந்தையர். தமது மதம்? மனிதனை மனிதனாய் பார்ப்பதே என் மதம். தமது குலம்? மனித குலம். தமது வயது? அது எனக்கே தெரியாது. உண்மையை சொல்லுங்கள். உண்மைதான் என்னுடைய உயிர் மூச்சு. இவனை உமக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதவர்களே இல்லை. சரி, இவன் சொன்னது போல் தாங்களே அந்த பொருட்களை இவனிடம் தந்தீர்களா? நான் தந்ததாக அவன் சொல்லியிருந்தால் அவற்றை நானே தந்தேன். அப்படியானால் இவன் நிரபராதி என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறோம். நில்லுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க பாபா, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மனுஷங்களை எல்லாம் நான் ஏமாத்திடலாம், ஆனா உங்களை மட்டும் ஏமாத்தவே முடியாது பாபா. அதை திருடினது நான் தான், ஆனா நான் திருட இல்லை. நோயாளியான என் மனைவிக்காகவும் என் பச்சை புள்ள பாலுக்காகவும் என்ன செய்யறதுன்னு புரியாம அந்த பாவ காரியத்தை செஞ்சிட்டேன் பாபா, செஞ்சிட்டேன். என்ன தண்டீங்க தோர, இந்த கடவுள் மேல பழி போட்டு போய் சொன்ன என்ன? மன்னிக்காதீங்க, தூக்கில போடுங்க தோர, தூக்கில போடுங்க. தப்பு செய்து தப்பித்துக் கொள்கிறவன் மிருகம், தன் தப்பை உணர்ந்து கொள்கிறவன் மனிதன். மனசாட்சிக்கு மிஞ்சிய தண்டனை வேறு இல்லை என்ற கருத்தின் அடிப்படையில் முதல் தடவையாக தப்பு செய்த இவனை விடுதலை செய்கிறோம். பாபா விவசாயத்தை விட்டுட்டு வியாபாரத்துல இறங்கலாம்னு இருக்கேன். என் நிலங்கள்லாம் நல்ல விலைக்கு போகும்படியா செய்யுங்க பாபா. பாபா கோர்ட்டு தகராறுல இருக்கிற எங்க ஆசைங்க பூராவும் எங்க அண்ணனுக்கு இல்லாம எனக்கே வரும்படியா செய்யுங்க பாபா. பாபா என் பெரிய பொண்ணுக்கு நிறைய ஆஸ்தி உள்ள பணக்கார புருஷனா வரணும்னு ஆசீர்வதிங்க. ஏய் பக்கரி, இங்க வா. ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப பெரிய மனுஷன் வந்திருக்காரு. வா எழுந்திருச்சு வா. பெரிய மனுஷனே, உனக்கு வேண்டியது லட்சம் ரூபாய் தானே? அந்த பக்கரி கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். யார் என்ன கேட்டா இல்லேகாம தருவான் பாவம் பைத்தியக்கார பக்கரி. ஆனா கழுதியாரே, என் லஞ்சத்தை மட்டும் நீ மறந்து போக கூடாது. ஓய் பக்ரி, எவ்வளவு நேரம் தான் நான் கத்திட்டு இருக்கிறது? வாய்யா வாண்ணா.
பாபா, பாவம் இந்த கழுதைக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கஷ்டமா தோணுதாம். நீ கேட்கறவங்களுக்கு இல்லையாம அள்ளி அள்ளி தர்றேன்னு சில மனித கழுதிங்க சொல்லிக்கிறது கேட்டுச்சான். அதனால நீ 100,000 ரூபாய் தந்தா அழகா வேலை வெட்டி இல்லாம நல்லா புழைச்சுக்கலாம். இப்ப தர்றியா சாயங்காலம் தர்றியா? நானாவளி என்னது, ஒரு கழுதியை கூட்டிட்டு வந்து பாபாவை அவமானப்படுத்துறியா? தப்பு தப்பு, இதுல அவமானம் என்ன இருக்கு? பணக்காரன் ஆவுல கேட்கும் போது அந்த சோம்பேறி கழுதை கேட்டா என்ன தப்பு? என்னையா பேச மாட்டியா? சாயங்காலம் தர்றியா? தருகிறேன். அடி சக்கி என்னடா என் அருமை கழுதவர்களே, இனிமே எந்த புலிய சுமக்க வேண்டாம். 100,000 ரூபாய் தின்னுட்டு தின்னதை ஜீரணிச்சுட்டு அழகா படுத்துக்கலாம். என்ன மட்டும் மறந்துடாத, நீ மறக்க மாட்ட, ஏன்னா நீ மனுஷன் இல்லையே. பாபா, வர வர இந்த நானாவலியோட பைத்தியக்காரத்தனம் அளவுக்கு மீறி போயிருச்சு. அவன் செய்த தப்பு என்ன? ஒரு தப்பா ரெண்டு தப்பா, அவனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வரும்னு யோசிச்சு பாத்துக்குங்க. பார்த்து கொள்ள வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். சுயநலத்துக்காக ஒவ்வொரு மனிதனும் என்னிடம் வந்து அற்பமான ஆசைகளை சொல்லுகிறீர்களே தவிர உண்மையோடும் அடக்கத்தோடும் என்னிடம் பக்தி செலுத்த வரவில்லை. அப்படிப்பட்ட பேராசைக்காரர்களுக்கும் அந்த கழுதைக்கும் வித்தியாசம் இல்லை என காட்டுவதற்கே அவன் அதை செய்தான். என்ன ஆச்சரோஜலாக்கான்? இன்னும் என்ன ஆக வேண்டும்? எங்கள் மகமதி அல்லாஹ்வான சாய்பாபாவுக்கு இம்மங்கள ஆரத்தி என்ன, இந்த தீபாராதனை என்ன? புனிதமான மசூதியை தேவாலயமாக மாற்றியதும் அல்லாமல் எங்களின் மதத்தை கூட மாற்றி நீங்கள் மோசம் செய்கிறீர்கள். இன்னொரு தடவை இந்த இந்து சம்பிரதாய முறையில் பூஜை செய்தீர்கள் என்றால் உங்கள் தலைகள் உயிரிழந்துவிடும். வருகிறா, வாய்க்கு வந்தபடி பேசாதே, ஆவேசம் எனக்கும் வரும். சாட்சியா, பொறுமையோடு இரு ரோஹில்லா. மூர்க்கமான அஞ்ஞானத்தால் மகமதிய சம்பிரதாயத்துக்கு விரோதமாக நடந்து கொள்ளாதே. பகவான் எங்கும் நிறைந்தவர், உருவில்லாதவர். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் தியானிக்கலாம், எந்த முறையில் வேண்டுமானாலும் பூஜிக்கலாம். குரான், பைபிள், பகவத்கீதை இம்மூன்று புனித கிரந்தங்களின் சாராம்சமும் ஒன்றே. எல்லா கடவுளும் ஒன்றே. சப்கா மாலிக் ஏக் ஏக் ஹை. சமரச சர்க்குரு சாய்பாபாவுக்கு, சமரச சர்க்குரு சாய்பாபாவுக்கு. யா அல்லாஹ், இவற்றையெல்லாம் செய்வது இவர்கள் தான் என்றாலும் செய்ய வைப்பது பாபா தான். அழிக்க வேண்டியது இவர்களை அல்ல, இந்த பாபாவைத்தான். இப்போது என்னாகிவிட்டது? அல்லாஹ் நல்லதே செய்வார். என்னம்மா, உன் புருஷன் அங்க இருமிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சும்மா இருக்கியம்மா? ஏதாவது ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூடாது? எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டேன்பா.
அவர் நோய் குணமாகவே மாட்டேங்குது. அந்த சாய்பாபாவை தான் நம்பிட்டு இருக்கேன். என்னங்க என் கை காயப்பட்டால் என்ன, ஒரு பச்சை பிள்ளையின் உயிரை காப்பாற்றியதே அந்த ஆனந்தத்தின் முன்னால் இந்த வேதனை எம்மாத்திரம். என்ன பாபா பாபா எழுந்திரு மகளே. பாபா, நெருப்புல விழ இருந்த என் குழந்தைய காப்பாத்தி ஆபத் பாந்தவங்கறத நிரூபிச்சிட்டீங்களே ஐயா. இதுக்கு நாங்க உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம் ஐயா? இதில் கைமாறு என்ன செய்கிறது? நான் என் கர்மத்தை தான் நிறைவேற்றினேன். அல்லா மாலிக். அன்று நான் உனக்கு செய்த சேவைக்கு பதில் இன்று நீ எனக்கு சேவை செய்கிறாயா பாபோஜி? இல்லைங்க பாபா, என் கடமையை தான் நான் நிறைவேற்றுறேன். பாபா, நீங்க தான் தெய்வமாச்சே, உங்க கை மனுஷன் கை மாதிரி ஏன் எரிஞ்சது? இந்த கை மனிதனுடையதுதான், இதை கருவியாக்கி ஒரு உயிரை காப்பாற்றினான் பகவான். ஆனா காயம் பட்டது உடலுக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்லை அல்லவா? புரியாம கேள்வி கேட்ட என் அறியாமைய மன்னிச்சிடுங்க பாபா. கொஞ்சம் என்னங்க, நம்ம பொண்ணோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் பயப்படுற? எல்லாத்துக்கும் நம்ம பாபா இருக்காரு. பாபா, நான் தயாராயிட்டேன். ஆ பாபுகீர், நீ ஜாம்நேருக்கு போ. அங்கே என் பக்தன் நானா செந்துருக்கர் இருக்கிறான். அவனுக்கு இந்த விபூதியையும் இந்த பிரசாதத்தையும் கொடு. அங்கே என் மகள் பிரசவ வேதனையில் துடிக்கிறார். பாபா, ஜாம்நீர் போக வேண்டியதுதானா? அவசியம் போக வேண்டும். புறப்படு. என்ன இந்த பரீட்சை? என்கிட்ட இருக்க பணம் ஜலகாம்பரைக்கும் சரியா போயிடும். அங்கிருந்து ஜாம்நீருக்கு 30 மைல் டாங்காவில் போகணும். இப்ப என்ன செய்யறது? சிறுடியிலேருந்து வந்த பாபுகர் நீங்க தானா? ஆமா, நான் தான். நானா செந்தூருக்கிற ஐயா, உங்களுக்காக வண்டி அனுப்பியிருக்கார். வாங்க போகலாம். சந்தோஷம். நீ போலாம் பாபா. இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று சுவாமி. யாரு ஐயா? என் பேர் ராம் பாபுகீர், ஷிர்டியில இருந்து வர்றேன். பாபா இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். வாங்க உள்ள போகலாம்.
பாருங்க. பாப்பாவுக்கு இந்த தீர்த்தத்தை கொடு. அம்மா அம்மா, பாப்பா இந்த தீர்த்தத்தை குடிமா. பாபுகீர், உங்க உதவி இந்த ஜென்மத்தில் மறக்க மாட்டேன். சமயத்துக்கு வந்து விபூதி தந்து என் மக உயிரை காப்பாத்திடுங்க. என்னால என்னங்க, பாபா சொன்னதை செஞ்ச. நீங்க ஸ்டேஷனுக்கு டாங்க அனுப்பாம போனா சமயத்துக்கு நான் இங்க வந்திருக்க முடியாதுங்க. டாங்க நான் அனுப்பினேனா? இங்க நீங்க வர்றதே எனக்கு தெரியாது. அப்போ வெளியில இருக்கிற அந்த டாங்கா? உண்மையிலே நான் அனுப்பல. வாங்க, யார் அனுப்பினதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்த டாங்கா என்னாச்சு? எல்லாம் சாய் பாபாவின் லீலா வினோதம். இப்பதான் புரியுது. ஸ்டேஷன்ல என்ன டாங்கா வாலா பாபு கீர்னு கூப்பிட்டது. எங்க பாபா கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. சாய்நாதா, உன் பக்தனுக்கு அருகில் துணையாயிருந்து காப்பாற்றுவாய் என்பதை நிரூபித்து விட்டீர்களே சுவாமி. பாபா, என் பேரனுக்கு பிறவியும் என் புதல்விக்கு மறுபிறவியும் அளித்தீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்ய சித்தமாயிருக்கிறேன் சுவாமி. அல்லா மாலிக். இன்னைக்கு பாபா பக்கத்துல நான் உட்கார்றேன். போன வாட்டி நீங்க உட்கார்ந்தீங்க, இந்த வாட்டி நான் உட்கார்றேன். எத்தனையோ நாளா பாபா பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறது என் ஆசை. இன்னைக்கு ஆசை நிறைவேறணும். முதலில் உட்காருங்கள். சாப்பிடுகிற சமயத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று பார்க்கலாம். சாப்பிடுங்கள். ஸ்ரீ சத்குரு சாய் பாபாவுக்கு அல்லாஹ் நல்லதே செய்வார். சாப்பிடுங்க. நடக்கட்டும். பாபா, நாங்க எவ்வளவு முட்டாளுங்க, உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டோமே தவிர உங்க மேல நம்பிக்கையோடு அங்க இல்லாம போயிட்டோமே. நம்பிக்கை இல்லாத பக்தி, குரு இல்லாத வித்தை, தனிமை இல்லாத தியானம், இவற்றால் எந்த பயனும் இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இனிமேலாவது செயல்படுங்க. சாய்பாபா கண்ணை தந்தார், சாய்பாபா காலை தந்தார், சாய்பாபா கனிய தந்தாரு, சாய்பாபா கல்கண்ட தந்தாரு, சாய்பாபா அதை தந்தாரு, சாய்பாபா இதை தந்தாரு.
எங்கே கண்டாலும் எங்கே கேட்டாலும் சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய். போதுண்டா உங்க புகழ் புராணம். நீங்க என்னோட ஆளுங்களா? பாபா பிரச்சார குழுவா? அவனை பத்தி கேவலமா பேசுறத விட்டுட்டு அவனை எங்கிட்ட புகழ்றீங்களா? புகழாம என்னங்க பண்றது? உங்க இளவால நாங்க நேரான பாதையில நடக்கிறத விட்டுட்டு சந்து பொந்தல பூந்து வீட்டுக்கு வர வேண்டி இருக்குங்க. என்னடா நீ உளர்ற? ஐயா, அந்த பாபாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாக்கா ஜனங்க அங்கங்கையே கொன்னு அங்கங்கையே குழி தோண்டி அங்கங்கையே புதைச்சி அப்பப்பவே கருமாதி செஞ்சு முடிச்சிருவாங்க போல் இருக்கு. சரிதான். அதோட இல்லைங்க, உங்களை பத்தி எந்த ஒரு வார்த்தை நல்லதா பேசினாலும் கூட இதையே செஞ்சிருவாங்க போல் இருக்கு. நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஏண்டா அறிவு கட்ட வாடுவா? என்னை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா அப்பவே உங்களை கொலை பண்ணிடுவாங்களா? இப்ப நமஸ்காரம் 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 நமஸ்காரம். அறிவு கட்ட வாடுவா? என்ன பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டீங்கன்னா அப்பவே உங்களை கொலை பண்ணிடுவாங்களா? இப்ப போட்ட வணக்கம் எல்லாம் உங்களுக்கு இல்லைங்க. எனக்கு இல்லைன்னா உனக்குங்கறியா? அட பாவி மனுஷா, நீங்க வாழ்க்கையில செய்த பெரிய குற்றம் பின்னால திரும்பி பார்க்காதது ஒண்ணுதான். என்னடா நீ சொல்றது? ஒரு வாட்டி பின்னால திரும்பி பாருங்க. ஏ, எனக்கு என்ன பயமா? என் பைத்தியக்கார பயமாம? அந்த படத்தை அங்க மாட்டினது நம்ம சம்சாரம் தாங்க. நம்ம சம்சாரம் பல்ல உடைச்சு கையில பாரு. அவ கால பிடிச்சு படத்தை எடுத்துரு. அம்மா கால நாம போய் பிடிக்கிறதா? எனக்கு தாகமா இருக்கிறது. எல்லாரும் வேற்றுமையை மறந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்வதை பார்க்கும் போது என்ன ஆனந்தமாக இருக்கிறது. பாபா, பாபா, இந்த வித்தியாசம் உங்களுக்கு கூடாது. எப்பவும் இந்துவை காட்டிலும் அகமதிகளே பெரியவர் என்று நிரூபிக்கிறீங்க. கிறிஸ்தவரின் தண்ணி உங்க தாகத்தை தீர்க்காதா பாபா? நல்ல நீர் கெட்ட நீர் என்றுதான் சொல்வார்கள். மகமதி நீர், இந்து நீர், கிறிஸ்தவ நீர் என்று கூட உண்டா என்ன? எனக்கு தெரியாதே. சரி, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். தாச்சியா, நீ சென்று ஒரு குவளை கொண்டா. சரி. இதில் எந்த நீர் எந்த மதத்தை சேர்ந்தது என்று பிரித்து தாருங்கள், குடிக்கிறேன். ஏன் பேசாதிருக்கிறீர்கள்? தாருங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அவைகளுக்கில்லாத குலமத பேதங்கள், அவை மத்தியில் பிறந்த நமக்கெதற்கு ஒரு ஆலயத்தை எல்லோரும் சேர்ந்து கட்டுகிறீர்கள்? எல்லா கடவுளும் ஒன்றே என்று ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது? நீருக்கு கூட குலமதத்தை நிர்ணயிக்கிற நீங்கள் என்றைக்குத்தான் தெய்வத்தை புரிந்து கொள்ளப் போகிறீர்களோ? குழந்தைகளே, குலம் மனிதனை கொலைத்துவிடும், மதம் மனிதனை மாய்த்துவிடும். நமது குலம் மனித குலம், நமது மதம் மனிதாபிமானம். இதை நினைவில் வைத்துக் கொண்டு ஒருவர் அனைவருக்காகவும் அனைவர் ஒருவருக்காகவும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சமாதானத்தோடு சாந்தி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீ சத்குரு சாய்நாதருக்கு!
மகள் சா, என் ஆத்மா என் சரீரத்தை விட்டு பிரியப் போகிறது. திரும்ப மூன்றாம் நாள் என் சரீரத்தில் பிரவேசிக்கும். ஒருவேளை அது நடக்காமல் போனால் பாபா, என் சரீரத்தை சமாதியிட்டு இந்து மகமதிய கொடிகளை என் சமாதியின் இருபுறமும் நடுங்கள். பாபா, என்ன பாபா அப்படி சொல்றீங்க? அல்லா மாலிக். பாபா, பாபா, பாபா. சூரியன் ஆறி போகலாம், சந்திரன் நெருப்பு பொழியலாம், சமுத்திரம் வத்தி போகலாம், ஆனா ஆனா நம்ம பாபாவை சாவு நெருங்கவே முடியாது. நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். லட்சுமி பாய், வேதனைப்படாதீங்க. பாபா செத்து போகல, சரீரத்தை விட்டு விலகி இருக்காரு. மூணாம் நாள் திரும்பி வருவேன்னு என்கிட்ட அவரே சொன்னாருமா. நமக்கு அது 3 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் பாபா பேர சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சவத்தை எப்ப எரிக்கிறாங்களா? பின்ன புதைக்க போறாங்களா? புதைக்க கூட மாட்டாங்களா? பின்ன என்ன செய்வாங்க? ஊரு மத்தியில தொங்க விட போறாங்களா? இல்லையா, சாய்பாபா 3 நாளைக்கு அப்புறம் புழைச்சு திரும்ப வந்துடுறதா சொன்னாராம். என்னது, செத்த மனுஷன் திரும்ப வருவானா? ஆமாங்க, அதுக்காக சவத்தை அங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கூடாது, சவத்தை உடனடியா எரிச்சிடணும். இந்த வார்த்தையை அங்க சொன்னாரா கையா வாடிக்க மாட்டாங்க, கத்தியால குத்துவாங்க. சொல்ற விதத்தோட சொன்னா நடக்கிறது நடந்தே தீருண்டா. நீங்க உடனடியா அகமத் நகருக்கு போய் ஆங்கிலேய டாக்டர் அழைச்சிட்டு வாங்க. 3 நாளைக்கு அப்புறம் பொழைச்சிடுவானா? நகரங்க, நகரங்க, உனக்கு பரிசோதிக்க வெள்ளக்கார டாக்டர் வராரு. What is this? In Acharyam, Nijama Pata, Mundanal Ratri, 11 Maniki Mele, Chatuponal, Badi Alule, Ketupole, Mansa Sautuku, Irkavendia, Symptom Adumile. Doctor, yeah, you were Manidarilla, Karaul, Moon Nalika Pratrimbi were the Suli to Ponaranga. Charitre, Sapoi Polachadu, Uru Jesus Christ to say to Ledan Nadandu. Ipo Apri Nadanda, Ningala Rumba, Alista Salingo. பட் ஒன் திங், பிளேக் ஜாஸ்தியா இருக்கிற இந்த டைம்ல 3 டேஸ் பாடிய வச்சிருக்கிறது டேஞ்சர். ஆஸ் எ டாக்டர் ஐ அம் அட்வைசிங் யூ. அப்புறம் உங்க இஷ்டம். இதுல எங்க இஷ்டம் என்ன இருக்கு? சவத்தை உடனடியா எரிச்சிடுங்க. எரிக்க முடியாது. போயா, இது துவாபர யுகம் இல்ல கலியுகம் நினைவு இருக்கட்டும். நீங்க பைத்தியா, செத்த மனுஷன் எங்கேயாவது திரும்பி வருவானையா? பாபா மனிதர் இல்ல, தெய்வம். சரி, பின்ன ஏன் செத்து போனாரு? செத்து போகல, சரீரத்தை விட்டு போயிருக்காரு, மறுபடியும் கண்டிப்பா வருவாரு. அட பைத்தியம் முடிச்ச அறிவு கிட்டதுங்களா? உங்களுக்கு அவ்வளவு பக்தி இருந்தா அந்த சவத்தை எரிச்சு அந்த சாம்பல கலசத்துல போட்டு அதுக்கு கோயில் கட்டி பூஜை செய்யுங்க ஐயா. அது வர அதை விட்டுட்டு பிளேக் வியாதி பிரளய தாண்டவாடுற இந்த சமயத்துல அந்த சவத்தை இங்க வச்சா ஊர்ல உள்ளவங்களுக்கு ஆபத்து வரும் தெரியுமா? அதுக்காக அவசரப்பட்டு அவர் சவத்தை எரிச்சுட்டா மனித குலத்துக்கே பெரும் ஆபத்து, அது உனக்கு தெரியுமா? நானாவளி, உன் பைத்தியக்கார பேச்ச கேட்டு நம்பன காலம் அலையேறி போச்சு. போலீஸ கூப்பிடறதுக்கு முந்தி சவத்தை எரிச்சிடுங்க. உன் வார்த்தை ஜாலத்தை கேட்டு ஏமாந்து போன காலம் மாறி போயிடுச்சு பாட்டே. நீ சவமா மாறதுக்கு முந்தி இங்க இருந்து ஓடிப்போ. அட அறிவு கேட்டவங்களே, நீங்க மனுஷனை கடவுளுங்கிற பைத்தியக்காரங்கன்னு நினைச்சேன், சவத்தை கூட பூஜிக்கிற பெரிய முட்டாளுங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, பேச்சுக்கு பேச்சு புனிதமான பாபா சரீரத்தை சவம்னு சொன்னா உன்னை கொன்னுடுவேன். சவத்தை சவங்காம கடவுளுங்கவா? நான் மக்கள் நன்மைக்காக சொல்றேன். மக்கள் என்றால் கண்ணீர் வடித்து குமுறுகின்ற இவர்களை தவிர கபடத்துடனும் பஞ்சமா பாதகம் நினைக்கும் நீ அல்ல. கலெக்டர் ஐயா, உங்க அர்த்தம் இல்லாத பேச்ச கொஞ்சம் கட்டி வைங்க. இது எங்க ஊர் விவகாரம், நாங்களே முடிவு செஞ்சுக்குவோம். சொல்லுங்க, பிளேக் வியாதி பெரும் புயலா வீசுற இந்த சமயத்துல
அந்த சவத்தோட சேர்ந்து நீங்களும் சவமாக போறீங்களா இல்ல புதைச்சிட்டு உங்க உயிரை காப்பாத்திக்க போறீங்களா பாபாவை இங்க இருந்து ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது ஊரே மயானமா மாறிடும் பாபா இல்லாம இந்த உலகத்துல நாம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இனி இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலை கண்ணீர் சமுத்திரத்துல மூழ்கி உள்ள பக்தருங்க உள்ளத்துல நெருப்பு மூட்டாத பாட்டு அந்த நெருப்பு உன்னை எரிச்சு எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலாக்கி நாங்க ஊதி வரத்துக்கு முந்தி இங்க இருந்து போயிடு நீங்க சொன்னபடியே நான் போறேன் ஆனா ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க நாளை சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள இத பாபா எழாத போனா அந்த தெய்வமே தடுத்தாலும் இந்த தேசமே தடுத்தாலும் இந்த சவ மயானத்துக்கு போயே தீரும் சத்தியம் நித்தியம் நீயே அல்லவா அழுகின்றோம் அநாதைகள் கலங்குகின்றோம் கண் பாருங்கள் அழுகின்றோம் அநாதைகள் கலங்குகின்றோம் கண் பாருங்கள் பாபா புலமும் பிள்ளைகளை காணுங்கள் நீங்கள் அழுகின்றோம் அநாதைகள் கலங்குகின்றோம் கண் பாருங்கள் குரு
நின்றோம் கண் பாருங்கள் அழுகின்றோம் மனாதைகள் கலங்குகின்றோம் கண் பாருங்கள் மாபா ஓ பாபா இனியும் கண்ணீர் விட்டால் தாங்காது கண்கள் புலம்போ பிள்ளைகளை காணுங்கள் நீங்கள் அழுகின்றோம் மனாதைகள் கலங்குகின்றோம் கண் பாருங்கள் மாபா சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள இந்த பாபா எழாத போனா அந்த தெய்வமே தடுத்தாலும் இந்த தேசமே தடுத்தாலும் இந்த சவமயானத்துக்கு போயே தீரும் கிருஷ்ண சாயி கிருஷ்ண சாயி ராம சாயி நாங்க உங்களை திட்டணும் ஆனா இன்னைய வரைக்கும் நீங்க எங்களை திட்டல நாங்க உங்களை வெறுத்தோம் ஆனா நீங்க எப்பவும் எங்களை வெறுக்கல உங்க வாழ்க்கையை முடிக்க நினைச்சோம் ஆனா நீங்க அதை பத்தி கவலையே படல உங்க விஷயத்துல கணக்கில்லாத தப்புங்க எத்தனையோ நாங்க செஞ்சோம் செத்து போய் திரும்ப பிழைச்ச நீங்க சாட்சாத் பகவானே தான் பாபா நாங்க செய்த தப்புக்கு பிராயச்சித்தமா உங்க கருத்துக்களை கதைகளா தேசமெல்லாம் பரவ செய்ய போறோம் எங்களை ஆசீர்வதிங்க பாபா அல்லாஹ் நல்லதே செய்வார் ஏய் நானா வழி வந்திருக்கேன் எழுந்திருங்கயா என்னையா பெரிய மனுஷா இத்தனை பேர் என்ன கண்டதை எழுந்து நிக்கிறாங்க நீ ஒருத்த விட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என்ன நியாயம் எழுந்திரியா என்ன அப்படியே நிக்கிற தலிபா என்ன கையில கொண்டாங்க என்ன பால் கொண்டா எப்படி இருக்க மகாராஜா நான் மகாராஜா இல்லை பக்கிரிதான் எப்படி இருக்கு உலகம் பஞ்சபூதங்களோடும் அஷ்டத்துக்குகளோடும் வழக்கம் போல் காணப்படுகிறது என்ன மன்னிச்சிருங்க பாபா அல்லா மாலி பாபா என்ன இது விந்தை அவன் உங்கள் ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் அந்தஸ்தை கேவலப்படுத்தி கேள்வி கேட்பது என்ன தாங்கள் அதற்கு பதில் சொல்வது என்ன அந்த பைத்தியத்துக்கு நீங்கள் பரிந்து பேசுவது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது அது பைத்தியம் இல்லை நானா பரீட்சை நான் இந்த ஊருக்கு வந்தபோது அனைவரும் என்னை பைத்தியம் என்றார்கள் பிறகு வைத்தியன் என்றார்கள் அதன் பிறகு மகாத்மா என்றார்கள்
இப்போது தேவன் என்கிறார்கள். இப்படி விதவிதமாக சேவித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களை வெகுமதியாக பஞ்சபட்ச வடை பாயசத்தோடு நைவேத்தியங்களாக சமர்ப்பித்து ஆராதனையால் அபிஷேகத்தால் என்னை பூஜிக்கிறீர்கள், சேவிக்கிறீர்கள். உங்கள் பூஜை மயக்கம் என்னுடைய உலக சம்பந்தமான அகங்காரத்துக்கு வழி பண்ணுகிறதோ என்று நானாவலி என்னை பரீட்சித்தா. ஆனால் பைத்தியக்காரன் என்ற நாளிலிருந்து கடவுள் என்கிற இன்று வரைக்கும் எனக்கு அஷ்டத்துக்குகளே அஷ்ட ஐஸ்வர்யங்கள், பஞ்சபூதங்களே பஞ்சபட்ச பரம போஜனம் என்ற எனது பதிலுக்கு சமாதானமடைந்து இந்த பக்கிரி ஐம்புலனையும் அடக்கியவன் என்று தெரிந்த நானாவலி போய்விட்டா. பரீட்சை உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் உண்டு. அந்த பைத்தியத்தின் பேச்சில் அவ்வளவு வேதாந்தம் இருக்கிறதா பாபா? வேதாந்தத்தின் எல்லையே பைத்தியம்தான். நானாவலி, நீங்களெல்லாம் நினைப்பது போல் பைத்தியக்காரனே அல்ல, உலக இச்சைகளை எல்லாம் கடந்த உத்தமன் அவன். பாபா, அந்த தீ எதற்கு? மனிதருடைய பாவத்தை எல்லாம் எரிப்பதற்கு. தங்களுக்கு எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ வித தலையணைகள் சமர்ப்பிக்கிறார்கள் அல்லவா, அவற்றை விட்டுவிட்டு கேவலம் ஒரு செங்கல்லை தலைக்கு வைத்துக் கொண்டு ஏன்படுகிறீர்கள்? நானா, இந்த செங்கல் என் குருவுக்கு சமமானது, சிநேகிதன் போன்றது, என் உயிருக்கு உயிராகி என்னோடு நெருங்கிய சம்பந்தம் உள்ளது, வாழ்க்கையெல்லாம் எனக்கு துணையாயிருக்கிறது. ஆமாம், என் காலை பிடித்து விடுகிறாயே எதற்கு? மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள், அந்த நாளும் எனக்கு நீங்கள்தான். குரு சேவை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்ன லாபம்? இதில் லாபநஷ்ட பிரச்சனை என்ன இருக்கிறது பாபா? குருவை சேவிப்பது தர்மம். பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் சொல். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்வதர்சினஹா. இன்னொரு முறை சொல். எதற்கு பாபா? அர்த்தம் தெரிந்து கொள்ளத்தான். இது சம்ஸ்கிருதம் பாபா, எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. போகட்டும், நீயே அர்த்தம் சொல். தத்துவம் அறிந்தவர்கள் பிரம்ம ஞானிகள். அந்த பிரம்ம ஞானியிடம் தத்துவம் முழுவதையும் தெரிந்து கொள்ள நினைத்தால் நமஸ்கரித்து வீணவி சேவை செய்து பிரார்த்தித்தால் ஞானிகள் உன் சந்தேகம் முழுவதையும் தீர்ப்பார்கள் என்பது. முழு அர்த்தமும் இதுதானா? இதுதான். வினவி என்றால் குருவிடம் கேள்வி கேட்பது. பிறகு பரி என்றால்? பரி வேறு கேள்வி வேறு இல்லை பாபா, அந்த இரண்டும் சேர்ந்தால்தான் கேள்வி கேட்பது இந்த அர்த்தம் வரும். என்றால் பரிக்கு அர்த்தமே இல்லையா? இல்லை. இல்லையா, உனக்கு தெரியாதா? தெரியாது, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் பாபா. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேச்சந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்சினஹ பரிப்ரஸ்னேன சேவையா. கேள்வி கேட்பதென்றால் குருவுக்கு தெரிகிறதா இல்லையா என்று சோதிப்பதல்ல நானா. பரி என்பது துணைச்சொல். அதை வியாச முனிவர் ஏன் உபயோகித்தார் தெரியுமா? குருவிடம் கேள்வி கேட்கும் போது வினயத்தோடு தெரிந்தது போல் நடிக்காமல் பக்தி சிரத்தையோடு கேள்வி கேட்க வேண்டும் என்று பொருளாகும். பரி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஆழமான வார்த்தை. பாபா, பகவத்கீதை இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு தெரியாத பகவத்கீதை உண்டா நானா? மேகமூட்டத்தில் சூரியன் மறைந்தது போல் அகங்காரத்தினால் உன் ஞானம் மறைந்திருக்கிறது. அந்த அகங்கார மேகமூட்டத்தை விலக்கிப்பார், வேதாந்த சாரமெல்லாம் உனக்கு நன்கு புரியும்.
வளர்ந்த இந்த உலகின் படைப்புகள் எல்லாமே நானாக இருக்கிறேன். வான மண்டலத்தை வலம் வருகின்ற நவக்கிரக நாயகர்களான கதிரவன், கலைமதி, காத்தல், அழித்தலுக்குரிய கடவுள்கள், கர்த்தர், ஏழு கடல்கள், எழில்மிக்க மலைகள், மரங்கள், மலர்கள் எல்லாமே என்னுள்ளே இருக்கின்றன. பாவாத்மாக்களின் கொடிய மரண தண்டனைக்கும் புண்ணிய ஆத்மாவின் சுகசொர்க்க போகத்திற்கும் நானே காரணம். வகை வகையான மனிதருக்காக உருவாக்கப்பட்ட வாழ்க்கை சக்கரம் என்னுள் என்றைக்கும் சுழன்று கொண்டிருக்கும். முக்கோடி முனிவர்கள் எக்காலமும் தவமிருந்து கண்டுகளிக்கும் எனது அழகிய விஸ்வரூபத்தை இப்போது நீ கண்டுகளித்திடு. மத்தியில் என் தாய் மயங்கி கிடக்கிறாள், நீ சென்று அழைத்து வா. ஆகட்டும் பாபா.
அம்மா உட்கார் தாயே. அம்மா எங்கே எனக்காக கொண்டு வந்த ரொட்டி? என்ன மன்னிச்சிரு பாபா, பசி தாங்க முடியாம கடிச்சு எச்சில் பண்ணி பெரிய பாவி ஆயிட்ட. அம்மா தாய் மகனிடத்தில் எச்சில் என்னம்மா, பசிக்கிறது கொடுமா. பாபா 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 இங்க வந்திருக்கிறது. அவரை வெளியே போக சொல். இவர் பூட்டிங்கிற கோடீஸ்வரர், உங்க தரிசனத்துக்காக நாக்பூரில் இருந்து வந்திருக்காரு. எனக்கு எல்லாம் தெரியும், அவரை உடனே வெளியில் அனுப்பிவிடு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு பூட்டி ஐயா, எல்லாரையுமே வரவேற்கிற பாபா உங்களை மட்டும் ஏன் போக சொன்னாரு? அந்த காரணத்தை என்னால புரிஞ்சுக்கவே. பாபா தீர்க்க தரிசியாச்சே, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கணுங்கிறதுக்காகவும் எனக்கு இருக்கிற நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுங்கிறதுக்காகவும் தான் நான் அவரை தரிசிக்க வந்தேன். அப்படியா? நான் இந்த விஷயத்த பாபா கிட்ட இன்னொரு தடவை சொல்லி அவர் தரிசனம் உங்களுக்கு கிடைக்க முயற்சி பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சாமையா. இன்னைக்கு கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு உடனே வந்துடுறேன். ஆகட்டுங்க. பாபா பாபா, ராத்திரியிலேருந்து நெஞ்சு வலியா இருக்கு, செத்து போடுவோமோன்னு பயமா இருக்கு. ராமச்சந்திர பட்டேல் ஐயா, என்ன அப்படி சொல்றீங்க? சாயை நம்பினவங்களுக்கு, சாயி நாமத்தை சொல்றவங்களுக்கு அகால மரணமே வராது. ராஜ்யா, நீ வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்துக்கொள். தங்கள் அருகிலேயே எனக்கு ஓய்வும் மனசாந்தியும் கிடைக்கும் பாபா. ராஜ்யா, பாசத்தாலும் பக்தியாலும் என்னை உன் உள்ளத்தில் இணைத்துக் கொண்டாயல்லவா, இனி பிரிந்திருப்பதற்கு வாய்ப்பேது? நீ எங்கிருந்தாலும் நான் அங்கிருப்பேன். நீ போய் ஓய்வு எடுத்துக்கொள். சரி பாபா. ராமச்சந்திர பாட்டே. பாபா, ஆபத்தில் உள்ளது நீ அல்ல, ராஜ்யா. பாபா, என்ன பாபா சொல்றீங்க? கொஞ்ச நாளில் தாஜ்யா சாக போகிறார். இந்த உண்மையை உன்னுள்ளத்தில் வைத்துக்கொள், யாருக்கும் தெரியக்கூடாது. பாபா, நீங்க இருக்கும்போது தாஜ்யாவுக்கு மரணம் வருமா? நடக்காது பாபா, அப்படி நடக்கவும் கூடாது. ஆமா, கூடாது. தூக்குடா, தூக்கே. முதலாளி, என் ஒருத்தனால முடியலங்க முதலாளி. வண்டியை சாக்கிறதே ஓட்டணும், கண்ணை மூடிட்டு ஓட்டினா இதான் நடக்கும். ஒரு நிமிஷம் முதலாளி, ஊருக்குள்ள போய் யாராவது ஆளுங்களை அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி, ஆக வேண்டியது பாரு, நான் மரத்தடியில் இருக்கேன். உத்தரவு முதலாளி. என்ன பூட்டியா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க?
அம்மா நீங்க போன கோர்ட் வேலை என்னாச்சு? கோர்ட் வேலை இருக்கட்டும் சாமியா, நான் பாக்கியசாலி ஆயிட்டேன். என்ன கடிக்க வந்த பாம்பு கிட்ட இருந்து கீரி பிள்ளையா பாபா வந்து என்னை காப்பாத்திட்டார் சாமியா. இப்பவே நான் எப்படியும் பாபாவை தரிசனம் பண்ணி ஆகணும். வாங்க போலாம். போலாம், ஆனா இந்த ராத்திரி நேரத்துல வேண்டாம். நாளைக்கு காலையில நானே உங்களுக்கு பாபா தரிசனம் கிடைக்க ஏற்பாடு செய்யறேன். சரிதானே? ஆகட்டையா. ஒருவனோடு சேர்ந்து கிருஷ்ணன் கோவில் கட்டு. நான் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் பாபா. சாமையா, பாபா என் கனவுல வந்து ஒருத்தனோட சேர்ந்து கிருஷ்ணன் கோயில் கட்டணும்னு சொன்னார் இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு கூட அதே கனவு வந்துச்சு பாபா. பாபா, எத்தனையோ நாளா நீங்க குருபோதனை செய்வீங்கன்னு காத்திருந்தேன், ஆனா செய்யல. இன்னைக்கு எப்படியாவது எனக்கு குருபோதனை செய்தாகணும் பாபா. மகனே, தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசை உள்ளவர்களுக்கு இந்த இயற்கையே முதல் குரு. அந்த மரத்தை பார், தன்னை நாடுகிறவர்களுக்கு நிழலை வழங்குகிறது, கல்லால் அடித்தாலும் பழங்களை தருகிறது, கோடாரியால் வெட்டுகிறவர்களுக்கு கூட எத்தனையோ விதத்தில் உபயோகப்படுகிறது. தீமை செய்பவனுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்கிற உத்தமமான நீதியை அந்த மரத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான தர்மங்களையும் பலவிதமான நீதிகளையும் போதிக்கும் புனித கிரந்தம். எவ்வளவு விளக்கமா சொன்னீங்க பாபா. உங்க போதனையால ஏன் அறியாம விலகி போயிடுச்சு, இருள் நீங்கி ஒளி கிடைச்சிருச்சு. தெரியாத விஷயத்தை கேட்டவன் கேட்கிற வரையில் அஞ்ஞானியாக இருக்கிறான், கேட்காதவன் வாழ்நாளெல்லாம் அறியாமையோடு அலைகிறான். மற்றவர்களுக்கு உதவவே இந்த சரீரம் என்ற தத்துவத்தை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து கொள். போய் வா மகனே. பாபா, ராத்திரி தாங்கள் எங்க ரெண்டு பேர் கனவுலையும் வந்து கனவில் சொன்னதை செயலில் காட்டுங்கள், எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆகட்டும் பாபா. ஆகட்டும் பாபா. பாபா, தாம் அனுமதித்தால் புனித புண்ணிய நதிகளான கங்கா யமுனா நதிகளில் ஸ்நானம் செய்து திவ்ய க்ஷேத்திரங்களை தரிசித்து வருகிறேன். தாசுகனோ, ஆண்டவன் படைத்த தண்ணீர் அனைத்துமே புனிதமானதே, அதற்காக நீ எங்கேயோ செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதில்லை சாய் தேவா. கங்கை யமுனை சங்கமத்தை காண எனக்கு நீண்ட நாளாக ஆசை. தரிசன பாக்கியத்துக்கு அனுமதி அளியுங்கள். அப்படியே ஆகட்டும். தாசனின் ஆசைக்கு இணங்கி புனித கங்கை யமுனை நதிகளை என் கண் முன்னாலேயே வரவழைத்து என்னை பாக்கியசாலி ஆக்கி விட்டீர்களே பிரபு. பிரம்மா கழுவிய பாதங்கள் இவை, கல்லை கன்னியாக்கிய பாதங்கள் இவை. இந்த மகா புனிதமான பாத சேவையில் என் வாழ்க்கை பயனடைந்தது மகானுபாவா, பயனடைந்தது. சரணம் சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம்
வந்தான் கணபதியாக பிள்ளை செல்வதை நாடி வந்தோருக்கு பேரருள் புரிந்தான் ஈஸ்வரனாக திருவை நீக்கும் உமி போல் நோயை தீர்த்திட வந்தான் திருமாலாக பக்தர்கள் பலருக்கு மாருதியாக மற்றும் சிலருக்கு தத்தாத்திரேயராய் அவரவர்கள் ஆசைப்படி தரிசனம் தந்தானே தஞ்சமும் அளித்தானே சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரமெல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் எளியோரை ஆதரித்து காக்கும் தெய்வமாகினா அஞ்ஞானம் கண் குருடு அத்தனையும் தீரும் வண்ணம் அரவணைத்து ஆதரித்த வைத்தியன் வீடுதோறும் பிச்சை பெற்று அவர்கள் செய்த பாவம் எல்லாம் பெற்றுக்கொண்டு மோட்சம் தந்த புண்ணியன் பற்றி கொண்ட பாவம் எல்லாம் விட்டு விட்டு ஓடிப்போக சக்தி தன்னை தவத்தினாலே பெற்றவன் அஷ்டசித்தி சாதனையால் அங்கமெல்லாம் துண்டமாக ஆத்மசக்தி காட்டினானே சித்தனா ஜீவராசி அத்தனைக்கும் சாயி சரணம் திவ்ய ஞான சாதனைக்கு சாயி சரணம் ஆத்திகருக்கு சாயி சரணம் நாத்திகருக்கும் சாயி சரணம் பக்திக்கும் சாயி சரணம் புக்திக்கும் சாயி சரணம் சாயி சரணம் பாபா சரணம் சரணம் சாயி சரணம் கங்கை யமுனை சங்கம சமானம் இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி இந்த தீர்த்தமூர்த்தி க்ஷேத்திரம் எல்லாம் சாயி நாம் வணங்கும் தெய்வம் கருணாமூர்த்தி சாயி வேலை சுறுசுறுப்பாக நடக்கிறார் பாபா வாங்க சாப்பிட போலாம் நான் பிச்சை எடுக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் போய் வந்தால்தான் எனக்கு சாப்பாடு உங்க போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை பலகார பட்சண வட பாயசத்தோட நல்ல விருந்தளிக்க நாங்க இருக்கும்போது வீட்டுக்கு வீடு போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன பூட்டி நீ தவறாக புரிந்து கொண்டாய் நான் யாசிக்கிறது எனக்காக அல்ல மக்களுக்காக என் பாத்திரத்தில் விழுவது வெறும் பிச்சை அல்ல அவர் அவரின் பாவங்கள் நான் அவற்றை ஏற்று புண்ணிய பலன்களை தருகிறேன் வாருங்கள் போகலாம் சாப்பிடுறா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா போதும் விடுங்கய்யா பேய் திங்கிற மாதிரி திங்கிறதா என்ன என்னமோ நாளைக்கே சாக போற மாதிரி தாட்சியா
அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத நான் தாங்க மாட்டேன். பட்டேல், இதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னது இப்ப உனக்கு சாவ பத்தி பயம் வந்துருச்சு? சாவா? யார் சாவ சொல்ற? உன் சாவத்தான் சொல்றேன். அப்ப பாபா கிட்ட நீ சொன்ன உனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு, அதனாலதான் என்னோட சேர்ந்து உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிற. அப்படியா? ஆமாடா, மரணங்கிறது எப்ப யாருக்கு எப்படி வரும்னு யாரும் சொல்ல முடியாது. வாழும் போதே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். உண்மையை சொன்னீங்க, ராத்திரி பாயசம் பண்ண சொல்லி வயிறு நிறைய சாப்பிடுங்க. எதுக்கு? பட்டுனு செத்து போயிட்டா தாச்சியா? மறந்து போயிடாதீங்க, ஜவ்வரிசி பாயசம். கடவுள் காப்பாற்றுவா பாபா. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் பாபா. ஆமா லட்சுமி பாய், நீ சாப்பிட்டியாமா? இனிமே தான் நான் சாப்பிடணும். அல்லா மாலி. ஐயோ, பாபுஜி பயப்படுகிறாயே எதற்கு? நினைக்காதது நடந்ததற்கு நீ என்ன செய்வாய்? ஓ, என்ன நடந்துச்சு பாபா? ஐயோ, உங்க செங்கல் ரெண்டா உடைஞ்சிருச்சே. ஆமா, ஒன்று இரண்டாகிவிட்டது. நேரம் நெருங்கிவிட்டது பாபா. அல்லா மாலி. ஷாமாயா, நான் செத்து போறதுக்காக பயப்படல, உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு தான் வேதனை இருக்கு. பேச்சுக்கு பேச்சு போறேன் போறேன்னு சொல்லாதடா. அந்த வார்த்தையை கேட்டாலே என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கடா. நீ போயிட்டீன்னா பாபாவுக்கு துணியாரு மாத்துவாங்க, யாரு சாப்பிட வைப்பாங்க, இதெல்லாம் யாரு செய்வாங்கடா? ஷாமையா, பாபா நமக்கு கடவுள் மட்டும் இல்லை, நம்மளை பெத்த தாயை விட அதிக அன்புள்ளவர். என்னை பத்தி பாபா கிட்ட சொல்லாதீங்க, நான் போயிட்டா பாபாவை நீங்களே கவனிச்சுக்கீங்க. எதுக்குதான்? அவர் எப்பவும் நமக்காக மட்டும் வாழறவரே தவிர தனக்காக வாழறவர் இல்லை. காட்சியா, எதுக்காக நீ வேதனைப்படுற? பாபாவுக்கு ரொம்ப பிரியமான உன்னை தொடர்றதுக்கு அந்த சாவுக்கு துணிச்சல் இல்லை. நீ ஒன்னும் பயப்படாதப்பா. பாபா, 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 தாட்சியா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு தெரியாதா சியாமா, நான் இருக்க பயமே நேரமாகிவிட்டது. போய் சாப்பிடுங்க. அது இருக்கட்டும் பாபா, முதல்ல தாட்சியாவ கொஞ்சம் கவனிங்க. எதற்கு சியாமா? அவனை காப்பாத்துறதுக்கு. அவன் அருகில் சென்றுதான் காப்பாற்ற வேண்டுமா? தாட்சியா விஷயத்தில் உங்களுக்கு பந்தம் மட்டுமே உண்டு, ஆனால் எனக்கு பொறுப்பு கூட உண்டு. போய் சாப்பிடுங்க. ஐயோ ரத்து, தம்பி என்ன பதில்? அம்மா லட்சுமி, என்ன பாபா? நீ இன்று வரையில் ஒரு தந்தைக்கு புதல்வியாக சேவை செய்தாய். இப்புண்ணியத்தால் உன் வாழ்வு புனிதமாகிறதம்மா. பாபா, என்ன பாபா, இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதேதோ பேசுறீங்க, என்னாச்சு பாபா?
பாபா 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 அம்மா இந்த 9 நாணயங்களும் நவவித பக்திக்கு ஆதாரங்கள் அவை சரவணம் கீர்த்தனை ஸ்மரணை பாத சேவை அர்ச்சனை நமஸ்காரம் தாத்யா சகேத்வா ஆத்ம நிவேதனம் ஆகியவை இந்த நவவித பக்தி சூத்திரங்களை அனுசரித்து மோட்சத்தை அடைந்திடு தினமும் பிச்சை எடுக்கும் இந்த பக்கிரி தன் இறுதி நேரத்தில் உனக்கு பிச்சை தானம் செய்கிறா ஏதோ ஒரு சக்தி என் வியாதியை போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருச்சு. ஏதோ சக்தி என்ன தம்பி, அந்த சாய்பாபா உனக்கு கொடுத்த மறுபிறவி இது. ஆமா, பாபா தான் காரணம். பாபா 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 இது நியாயமா? பிழைக்க வைக்கிறதுக்காக நீ சாவ வரவழைச்சிக்கிறியா? எனக்கு மறுபிறவி கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்க போறியா? ஏன் ஒருத்தருக்காக இத்தனை பேரை நீ அழ வைக்க கூடாது? நீ சாக கூடாது பாபா, நீ சாகவே முடியாது. முடியாது பாபா, முடியாது பாபா. தாச்சியா, இந்த கூட்டிலிருந்துதான் நான் செல்கிறேனே தவிர உன் இதயத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். உரிமையோடு என்னை கூப்பிடுகிறவர்களுக்கு என் சமாதியிலிருந்தே நான் குரல் கொடுப்பேன். ஐம்புலன்களையும் அடக்கி என்னை தியானிப்பவர்களுக்கு நான் அருள் புரிவேன். பக்தி விசுவாசத்தோடு என் சந்நிதிக்கு வருகிறவர்கள் நதி சமுத்திரத்தோடு சங்கமம் ஆவது போல் என்னுள் கலந்து போவார்கள். அகங்காரத்தை மறந்து அஞ்ஞான இருளை விரட்டி நிலையான தவத்தோடு என்னை நினைக்கிறவர்களை நான் நிழலாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். பக்தர்களே, எனக்காக வேதனைப்படாதீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள மூர்க்கமான ஜாதி மத குல பேதங்களை மறந்து சமாதானத்தோடு வாழுங்கள். எல்லாருடைய கடவுளும் ஒன்றே என்றும் மனிதரெல்லாம் ஒன்றே என்றும் சமத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்க்கை நடத்துங்கள். அந்த சந்திர சூரியன் உள்ளவரை உங்களை கண்ணின் இமை போல் காப்பாற்றுவே. அல்லாஹ்மா
பக்ரி, இது என்ன மோசம்? நீ போயிட்டியா? இது நான் நம்பணுங்கிறியா? நம்ப மாட்டேயா? நான் நம்ப மாட்டேன். பிறப்பே இல்லாத உனக்கு வந்துருச்சுன்னா அது நம்புறதுக்கு என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? இல்ல அபா, உனக்கு அழிவுங்கிறதே கிடையாது. ராத்திரி பகல், வெயில் மழை, தோற்றம் அழிவு, தாகம் பசி, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அமரணையா நீ? உனக்கு உனக்கு மரணமா? இல்ல இல்ல, நீ சாகல. ஏய் பக்ரி, எழுந்து எழுந்து வா. வரமாட்ட வரமாட்ட, நீ வராம போன உன்ட்டு நானே வர்றேன். வா.
நானாவலி எட்டு திக்குகளும் அதிர்வது போல் முழங்கிவிட்டு பகவான் பாபா மகா சமாதியான 13 நாள் தன் உடலை விட்டு பாபாவோடு ஐக்கியமாகிவிட்டார். இதுதான் பாபாவின் பாதம்பட்டு புனிதமடைந்த புண்ணிய கஷேத்திரம் ஸ்ரீடி. இது மகாராஷ்டிரத்தில் அகமத் நகர் மாவட்டத்தில் கோபர்காம் வட்டத்தில் உள்ள கிராமம். வளத்தோடும் நலத்தோடும் அன்னதானத்தினாலும் அன்பான உபசரிப்பினாலும் அனுதினமும் அண்ணல் பாபாவின் திருநாம ஜபத்துடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாபாவிடம் பக்தி வெறி கொண்டிருந்த நானாவலியின் சமாதி இது. 9 வித பக்திக்கு அடையாளமாக 9 வெள்ளி நாணயங்களை பாபாவிடமிருந்து பெற்று மோட்சமடைந்த புனிதவதி லட்சுமிபாயின் சமாதி இதுவே. பிச்சை எடுத்த அந்த பக்கிரி தன் இறுதி நேரத்தில் லட்சுமிபாய்க்கு பிச்சை தானம் செய்த அந்த 9 வெள்ளி நாணயங்கள் இவைதான். உத்தமர் பாபாவின் உயிருக்குள் உயிரான தாட்சியாப்பாட்டில் சமாதி இது. பாபாவின் திருவுடலை 3 இடைவிடாது தன் மடியில் வைத்துக் கொண்டிருந்த பக்தர் மகள் சாபதியின் சமாதி இது. பாபா தன் சொந்த மகன் போல் ஆசையுடன் வளர்த்த குதிரை ஷியாம் சுந்தரின் சமாதி இன்றைக்கும் லெண்டி பாக்கில் காணப்படுகிறது. இந்த ஸ்ரீடி கிராமத்திற்கு வருகின்ற எல்லா மதத்தினரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாபாவின் கொள்கையுடன் இது ஒரு புண்ணிய மூர்த்தி உலவிய பூமி, இது ஒரு சக்தி மிக்க சாந்தி நிலையம் என்ற எண்ணத்தோடுதான் நடமாடுவார்கள். குரு இல்லாத வித்தை வீண் என்று கூறிய சாய்பாபாவின் குருஸ்தானம் இது. இதோ துவாரகாமை ஜாதி இல்லை, குலம் இல்லை, மதம் இல்லை என்று பறைசாற்றி புகழ் பெற்ற இந்த பரிசுத்த ஆலயத்தில் அடியெடுத்து வைப்பவர்களின் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது உண்மை உறுதி. இது பாபா அமர்ந்த ஆசனம். பக்தர்களின் பார்வையில் இது சிம்மாசனம். அந்த கருணாமூர்த்தி இந்த கருங்கல்லின் மீது அமர்ந்து இதனை பொற்பாறையாக்கி இதற்கும் புகழை தந்தார். அன்று பாபா ஏற்றி வைத்து தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் தூய நெருப்பு இதுவே. இந்த நெருப்பிலிருந்து உதிரும் விபூதி சகல நோய்களையும் குணமாக்கும் மருந்தாகிறது. பாபாவின் பக்தரான பூட்டி என்பவரால் அன்று கட்டப்பட்டு அமைதியையும் நிம்மதியையும் அளிக்கின்ற இந்த கிருஷ்ணன் கோயிலில்தான் பகவான் பாபா மகா சமாதியானார். இதுதான் அவர் சமாதி. இதன் பின்னால் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது ஸ்ரீ சாய்பாபாவின் திருவுருவம் பொறித்த சலவைக்கல் விக்கிரகம். இந்த உன்னத விக்கிரகம் உயிருள்ள பாபா உருவத்திற்கான அடையாளம். அமைதியான தியானத்துடனும் பக்தியுடனும் இந்த விக்கிரகத்தின் முன்பு வணங்கி மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் அச்சம் துன்பம் போன்ற அவதியிலிருந்து விடுதலை அடைவார்கள். இந்த சமாதியில் இருந்தே பாபா இன்றைக்கும் பக்தர்களின் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். அவர்களின் பாவங்களை போக்கி புண்ணியவான்களாக மாற்றி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய திருவருள் புரிகிறார். வாழ்க ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் வாழ்க வாழ்கவே. சுவாமி சாயி நாதாய திவ்ய மங்களம், ஷிரடி க்ஷேத்ரவாசாய திவ்ய மங்களம். Thank you.